குற்ற நிகழ்வுகளில் ஈடுபடும் சிறுவர்களை சமுதாயத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கும் நிலை மாற வேண்டும் என தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்தார் சிறார் குற்றங்கள் தடுப்பு மற்றும் அவர்களுக்கான மாற்று நடவடிக்கைகள் குறித்து இரண்டு நாள் கருத்தரங்கம் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் எஸ் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய டிஜிபி சிறார் சட்டங்கள் குறித்த விவரங்கள் கிராமப்புறத்தில் இருக்கும் மக்களுக்கு இன்னமும் தேவைப்படுகிறது சிறார்கள் கொலை வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நிகழ்வு இன்றும் இருப்பது கவலை அளிக்கிறது அதைப் போல் சிறார்கள் குற்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டால் அவர்களை சமுதாயத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கும் நிலை மாற வேண்டும் சிறார்களின் நலனுக்காக அரசு அமைப்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக அமைப்புகளும் செயல்பட வேண்டியது அவசியம் சிறார்களுக்கு மனநல ஆலோசனை உள்ளிட்டவை வழங்க வேண்டும் சிறார் குற்றங்களை தடுக்க நீதித்துறை சமூக அமைப்புகள் உட்பட அனைத்து தரப்பும் இணைந்து அவர்களுக்கான நலன் குறித்து விவாதிப்பது மிகவும் அவசியமானது என்று பேசினார் புயலின் போது மின்தடை ஏற்படாமல் தடுக்கும் பணியில் பதினைந்தாயிரம் களப்பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள துணை மின் நிலையத்தில் மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக மின்வாரியம் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது இந்த புயலின் போது மின்தடை ஏற்படாமல் தடுக்க போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதோடு மின்வாரிய அதிகாரிகள் தயார் நிலையில் இருக்குமாறு தெரிவித்துள்ளோம் குறிப்பாக மருத்துவமனைகள் குடிநீர் வழங்கல் வசதி மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு மின்தடை ஏற்படாமல் தடுக்க அறிவுறுத்தியுள்ளோம் புயலின் போது எங்காவது மின்தடை ஏற்பட்டாலும் அவை உடனுக்குடன் சரிசெய்யப்படும் பொதுமக்கள் மின்தடை குறித்து தெரிவிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண தேவையான பணியாளர்கள் களத்தில் ஈடுபடுத்தப்படுவர் அதேபோல் புயல் கரையை கடக்க உள்ள திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தேவையான களப்பணியாளர்கள் பிற மாவட்டங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ளனர் தேவையான உபகரணங்களும் இருப்பில் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மின் விபத்துக்களை தடுக்க தொன்னூற்று நான்கு இடங்களில் மின்சார வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார் வெளிநாட்டு நிறுவனத்தின் பங்குகளை வாங்கியது தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட சில்வர் பார்க் என்ற நிறுவனத்தின் எழுபது லட்சம் பங்குகளை ரிசர்வ் வங்கியின் ஒப்புதல் இன்றி திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் வாங்கி அவற்றை தன் மனைவி மகன் மகளுக்கு மாற்றம் செய்ததாக அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது இதையடுத்து ஜெகத் ரச்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினரின் சில சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டன. இந்த விவகாரம் குறித்து சுங்கத்துறை ஆணையர் நடத்திய விசாரணையில் சில்வர் பார்க் நிறுவனத்தின் பங்குகளை வாங்குவதற்கு ஜெகத் ரச்சகனோ அவரது குடும்பத்தினரோ பணம் செலுத்தியதற்கான ஆதாரம் இல்லை என முடிவுக்கு வந்தது அதே நேரத்தில் அந்நிய செலாவணை மேலாண்மை சட்டத்தை மீறியதாக ஜகத் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விளக்கம் கேட்டு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது அந்த நோட்டீஸை எதிர்த்து ஜெகத் மற்றும் அவரது குடும்பத்தினர் உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்தனர் இம்மனுக்கள் நீதிபதி சேஷசாயி முன் விசாரணைக்கு வந்தது அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசன் வாதாடினார் மனுக்களை தள்ளுபடி செய்த நீதிபதி சேஷசாயி சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணை நடத்துவதற்கான தருணம் இது எனவும் மனுதாரர்கள் தங்கள் தரப்பு வாதங்களை சட்டப்படி முன்வைக்க உரிமை உள்ளது எனவும் கூறியுள்ளார் கடற்கரை ஓரத்தில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தல் மிக்சம் புயல் எச்சரிக்கை தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் தமிழகம் முழுவதும் கனமழை காரணமாக மூன்று நாட்களில் இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றி நாற்பது கால்நடைகள் இறந்துள்ளன ஐநூற்று எழுபத்தி இரண்டு குடிசைகள் சேதமடைந்துள்ளன கடற்கரை ஓரத்தில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்ட கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரயில் மற்றும் விமானம் ரத்து காரணமாக பாதிக்கப்படும் பயணிகளுக்கு தேவையான உதவிகளை அதிகாரிகள் செய்ய வேண்டும் இன்று முதல் நாளை மாலை வரை காற்று மழை இருக்கும் இந்த நேரத்தில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்லாமல் இருக்க வேண்டும் சென்னையில் நூற்றி அறுபத்தி இரண்டு முகாம்கள் தயார் நிலையில் உள்ளன மழையோடு சேர்ந்து காற்றும் இருக்கும் என்பதால் அரசு வழங்கியுள்ள பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் புயல் காரணமாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிப்பது தொடர்பாக அரசு பரிசீலித்து முடிவு எடுக்கும் என்று அவர் கூறினார் அமலாக்கத்துறையின் ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எடுத்துச் சென்றதாக டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல்லில் அரசு மருத்துவரை மிரட்டி இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து மதுரை தபால் தந்தி நகரில் உள்ள அமலாக்கத்துறையின் மண்டல அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர் வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கிய சோதனை விடிய விடிய நடைபெற்றது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் உள்ள அங்கே திவாரியின் அறையின் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியுள்ளது இந்நிலையில் சோதனையின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அத்துமீறி நடந்து கொண்டதாக அமலாக்கத்துறையை புகார் அளித்துள்ளது தமிழக டிஜிபியிடம் மதுரை அமலாக்கத்துறை தரப்பில் இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறையின் ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எடுத்து சென்றதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது முந்தைய காலத்தில் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல கால்நடைகளாகவும் மாட்டு வண்டிகளிலும் சென்று வந்தனர் நாளடைவில் பொது போக்குவரத்து சைக்கிள் ஆட்டோ ரிக்ஸா கார் என போக்குவரத்து வாகனங்கள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் அமெரிக்காவில் ஒரு கிராமத்தில் வீட்டிற்கு ஒரு விமானம் இருக்கிறதாம் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள கோமருன் ஏர்பார்க் என்ற கிராமத்தில் மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்காக விமானத்தை பயன்படுத்தி வருகிறார்களாம் இந்த கிராமத்தில் வேலைக்கு செல்லவும் அலுவலகத்திற்கு செல்லவும் விமானத்தில்தான் தான் பயணிக்கிறார்களாம் அந்த தெருவை கழுகு பார்வையில் பார்த்தால் விமான நிலையம் போல் காட்சியளிக்கிறது விமானம் வைத்திருக்க விமான ஓட்டிகளுக்கான லைசன்ஸ் மற்றும் விமானத்தை இயக்குவது குறித்த விவரங்களை தெரிந்தவர்கள் மட்டுமே விமானம் வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்களைத் தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை இந்த கேமரோன் ஏர்பார்க்கில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் ஓய்வு பெற்ற விமானிகளாக இருக்கிறார்கள் இவர்களுடன் மருத்துவர்கள் பொறியாளர்கள் உள்ளிட்ட பலதரப்பட்ட மக்களும் வசித்து வருகிறார்கள் இந்த கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டமைக்கப்பட்டது இங்கு மொத்தம் நூற்றி இருபத்தி நான்கு வீடுகள் உள்ளன விமானங்களை தங்கள் வீடுகளுக்கு முன்பாக தரையிறக்கவும் அருகில் உள்ள விமான நிலையத்திற்கு எளிதாக செல்லவும் நூறு அடி அகலத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்க விமானங்களின் செயல்பாட்டை ஊக்குவித்தது இந்த நிலையில்தான் இந்த விமான நிலையங்கள் ஓய்வு பெற்ற இராணுவ விமானிகளுக்கான குடியிருப்பு விமான பூங்காவாக மேம்படுத்த அந்த நாட்டின் விமான போக்குவரத்து ஆணையம் நடவடிக்கை எடுத்தது இதனால்தான் கேமரூன் ஏர்பார்க் கிராமத்தில் வீட்டிற்கு ஒரு விமானம் வைத்திருக்கிறார்கள் மரக்காணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட தாழங்காடு பகுதியில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இந்த பள்ளி கட்டிடம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே முற்றிலும் சிதிலமடைந்து விட்டது இப்பள்ளிக்கு புதிதாக கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று இங்குள்ள மக்கள் மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பல முறை முறையிட்டு இது தொடர்பான மனுக்களை அளித்துள்ளனர் ஆனாலும் புதிய கட்டிடம் கட்டப்படவில்லை இதற்கிடையே பள்ளியின் மேற்கூரை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு தற்போது பாலித்தீன் தார்ப்பாயால் மூடப்பட்டு இயங்கி வருகிறது மழைக்கால அசாதாரண நிலையில் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடுமோ என்று கிராம மக்கள் அஞ்சுகின்றனர் பள்ளி கட்டிடம் குறித்து மனுக்கள் அளித்துள்ள நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் பலமுறை இப்பள்ளியை பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர் ஒவ்வொரு முறை ஆய்வின் போதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிவிட்டு செல்வார்கள் ஆனால் எந்த நடவடிக்கையும் இருக்காது என்று தாழங்காடு கிராம மக்கள் ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர் சில வாரங்களாக பெய்து வரும் மழையால் பள்ளி கட்டிடம் மேலும் மோசமாகியுள்ளது இதற்கு மத்தியில் மாணவர்கள் இக்கட்டிடத்தில் படித்து வருகின்றனர் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் அஞ்சுகின்றனர் இங்கு நாற்பது மாணவர்கள் மட்டுமே படித்து வருகின்றனர் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பாலித்தீன் தார்பாய் மேற்கூரை பலத்த காற்று வீசினால் பறந்துவிடக்கூடும் என்ற நிலையிலேயே உள்ளது புயல் மழை வந்தால் இந்த தார்பாய் கூரை தாக்குப்பிடிக்க வேண்டுமே என்று இங்குள்ள ஆசிரியர்களும் சொற்ப எண்ணிக்கையில் உள்ள மாணவர்களின் பெற்றோரும் அச்சத்தில் உள்ளனர் புயல் பாதிப்பை எதிர்கொள்ள விமான நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என விமான நிலைய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மிக்ஜம் புயலை எதிர்கொள்வது குறித்து விமான நிலையங்கள் ஆணையத்தின் அதிகாரிகள் விமான நிறுவன அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் சென்னை விமான நிலைய இயக்குநர் தீபக் தலைமையில் நடந்தது புயல் பாதிப்பை எதிர்கொள்ள விமான நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் புயல் பாதிப்பு ஏற்பட்டால் விமானங்களை பெங்களூரு ஹைதராபாத் திருச்சி கோவை மதுரை போன்ற விமான நிலையங்களில் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலைய ஓடுபாதை பகுதியில் இருந்து மழை நீர் வெளியேறும் கால்வாயை தொடர்ந்து கண்காணித்து நீர் தேங்காதபடி வெளியேற்ற வேண்டும் எனவும் மின் தடைகள் ஏற்பட்டால் அவசர தேவைக்கு ஜெனரேட்டர்கள் இன்வெர்டர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புயல் தாக்கம் தொடங்கியதில் இருந்து புயல் கரையை கடக்கும் வரை விமான சேவைகளை நிறுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலுக்கு பிறகு விமான நிறுவனங்களிடம் தொடர்பு கொண்டு விமான சேவைகள் இயக்கம் குறித்து உறுதிப்படுத்திய பின் பயணிகள் விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவில்பட்டி அருகே மழையினால் மூன்று வீடுகள் இடிந்து விழுந்தது இதை கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இழப்பீடு வழங்கக் கோரி வீட்டு உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு வாரமாக மழை பெய்து வந்தது இதனால் பல்வேறு இடங்களில் மழை நீர் தேங்கியும் வீடுகளை சுற்றியும் மழை நீர் தேங்கியிருந்த நிலையில் கோவில்பட்டி அருகே உள்ள உருளைக்குடி கிராமத்தில் கடந்த வாரத்தில் பெய்த மழையினால் அங்கு இருந்த மூன்று வீடுகள் இடிந்து விழுந்து தரைமட்டமாகியது தற்போது உருளைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த முத்து காளியம்மா என்பவர் வீடு இல்லாமல் தவித்து வருகிறார் மேலும் இரண்டு வீடுகள் மழையால் சேதமடைந்துள்ளது குடியிருப்பவர்கள் வீடு இல்லாததால் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் இதனால் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வரை மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் வீடு இழந்த மக்கள் குடியிருக்க இடமில்லாமல் திக்கி திணறி வருகின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வீடு இழந்த பயனாளிகளுக்கு நிதி உதவி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் சர்ச்சைக்கு உள்ளான இடம் ராமர் கோவிலுக்கு சொந்தமானது என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பரில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அதன்படி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு சதுர அடியில் முன்னூற்றி அறுபது அடி நீளம் இருநூற்றி முப்பத்தி ஐந்து அடி அகலம் நூற்றி அறுபத்தி ஓரு அடி உயரத்தில் மூன்று அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்ட கோவில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது பனிரண்டு நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன தற்போது இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் நிறைவடைந்து ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று ராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை அறிவித்துள்ளது அன்றைய தினம் தற்போது தற்காலிக இடத்தில் உள்ள குழந்தை ராமர் திருமேனியை பிரதமர் நரேந்திர மோடி புதிய கோவிலுக்கு சுமந்து செல்ல உள்ளார் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க மனாதிபதிகள் அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் என ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டுள்ளது குழமுழுக்கு நாளில் அயோத்தி நகரில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நட்சத்திர ஹோட்டல்களில் இரு நபர்கள் இரு இரவுகள் தங்க ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அயோத்தியின் சாதாரண ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகளில் இரு படுக்கை வசதி அறைக்கு இருபதாயிரம் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பல்வேறு நகரங்களில் இருந்து உத்தரப்பிரதேசம் செல்ல இப்போதே விமான டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டு வருகிறது தற்போதைய நிலையில் சென்னையில் இருந்து லக்னோ சென்று திரும்ப எக்கனாமிக் வகுப்புக்கு முப்பதாயிரத்திற்கும் பிஸ்னஸ் வகுப்பிற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சமும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது